இன்னைக்கு என்ன பேச போறோம்னா, அனிமல் படத்தோட ஸ்டார் காஸ்ட் சம்பளத்தை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். இந்த படத்துல ரன்பீர் கபூர், அனில் கபூர், ராஷ்மிகா மந்தனா, சன்னி தியோல் நடிச்சிருக்காங்க. தளபதி விஜயோட நடிச்ச வாரிசு படத்துக்கு 3 கோடி சம்பளமா வாங்கினாங்க நம்ம ராஷ்மிகா மந்தனா. இப்ப பாலிவுடுக்கு போன அப்புறம் 1 கோடி ஏத்திருக்காங்க. அதாவது இந்த அனிமல் படத்துக்கு அவங்க 4 கோடி வாங்கியிருப்பதா தகவல். இந்த படத்தோட ஹீரோ அதாவது ரன்பீர் கபூருக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 70 கோடியா? மட்டும் இல்லாம அப்பாவை நடிச்ச அனில் கபூருக்கு வெறும் 2 கோடி தானு சொல்றாங்க. அதுல இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ல நடிச்ச சன்னி தியோலுக்கு 4 கோடின்னு தகவல். ரஷ்மிகா 2018ல விஜய் தேவர்கொண்டா கூட நடிச்ச கீதா கோவிந்தம் படத்துல இருந்துதான் ஃபேமஸ் ஆனாங்க. 2016ல சினிஃபீல்டுக்கு வந்திருந்தாலும் இந்த கீதா கோவிந்தம் படம் தான் அவங்கள நேஷனல் கிரஷ்னு சொல்ற அளவுக்கு ஃபேமஸ் ஆக்குச்சு. தமிழ், தெலுங்கு, கன்னடான்னு இப்ப பாலிவுடுக்கும் ரீச் ஆயிட்டாங்க. இப்ப சவுத் இந்தியன் ஸ்டார்ஸ் நிறைய பேர் பாலிவுடுக்கு என்ட்ரி கொடுத்து செம்ம மாஸ் கட்டுறாங்க. அந்த லிஸ்ட்ல இவங்களும் சேர்ந்துட்டாங்க. எனிவேஸ், இவங்க ரன்பீர் கபூர் கூட நடிச்ச அனிமல் படம் வெற்றியடைய நம்மளோட பெஸ்ட் விஷஸ். இந்த படம் 1 டிசம்பர் அன்னைக்கு ரிலீஸ். சினிமா அப்டேட்டுகளோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.